ஸ்க்ரீனில் தெரிய இருக்கில் சப்ஸ்கிரைப் பண்ணியும் கூட வர பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இனி நாங்கள் போடுற அப்டேட் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபோட்டோ மிரர் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா ஒன்றே கீழே கிளிக்கில் சப்ஸ்கிரைப் பண்ணி அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்போட லிங்க்கான கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. டவுன்லோட் பண்ண பின்னாடி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஸ்டார்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பின்னாடி கேலரின்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா கீழே கேலரின்னு கேட்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களோட ஃபோட்டோஸ் இருக்க இடத்துக்கு கூப்பிட்டு போயிடும். அதில் நீங்கள் ஏதோ ஒரு ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இந்த பீம் ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண பின்னாடி க்ராப் பண்ணி சொல்லணும். நீங்கள் அந்த ஃபோட்டோ சைஸுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக க்ராப் பண்ணிக்கோங்க. க்ராப் பண்ணிட்டு மேலே அந்த க்ராப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா கட் பண்ண சொல்லுவாங்க அந்த ஃபோட்டோவை, நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மேலே வச்சு உங்கள் கையை வச்சு அழுத்தி பிடிச்சி நீங்கள் கடைசி வரைக்குமே கையை எடுக்காத நீங்கள் கட் பண்ணிக்கணும். அப்படின்னா மட்டும்தான் கரெக்டாக வரும். நீங்கள் ஒரு இடத்துல மிஸ் பண்ணிங்கன்னா கூட அந்த பாதி இடம் மட்டும்தான் வர மாதிரி இருக்கும். அழுத்தி நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கோசரம் தான் பண்ணுறேன், நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பண்ணிட்டு நீங்கள் டன்னு கொடுத்துருங்க. கொடுத்தீங்களா உங்களுக்கு டைரெக்டாகவே இந்த மாதிரி காமிக்கும். அதில் ஃபஸ்ட்டு என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சேவ் எரேஸ்ன்றதை கிளிக் பண்ணி நீங்கள் கரெக்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜூம்ன்ற ஆப்ஷன் கீழே இருக்குது, அதை நீங்கள் அழுத்தி ஜூம் பண்ணி கரெக்டாக பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எரேசர்னு இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ப்ரஷ் சைஸை நீங்கள் கூட்டிக்கிறதுனால கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டு பேக்ரவுண்டை வந்து இந்தமாரி ரிமூவ் பண்ண முடியும். கரெக்டாக நீங்கள் வச்சு ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிட்டு டன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் கட் பண்ண ஃபோட்டோங்க அழகாக தெரியும். இது மட்டும் இல்லை, நீங்கள் ஃபோட்டோ வந்து ஃப்ளிப் பண்ணிக்கலாம், லெஃப்ட் சைட் பண்ணிக்கலாம், ரைட் சைட் பண்ணிக்கலாம். மிரர் பண்ணுறது நிறையா ஆப்ஷன் கீழே கொடுத்துருக்காங்க. மிரர் எஃபெக்ட்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஃபஸ்ட் இருக்கிறது இந்தமாரி இருக்கும், செகண்ட் பார்த்தீங்கன்னா இப்படி. இந்தமாரி நிறைய மிரர் எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்குது. உங்களுக்கு எந்தமாரி வேணுமோ அந்தமாரி நீங்கள் செஞ்சுக்கலாம். பேக்ரவுண்ட் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ நான் ஸ்டேடியம் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டேடியத்தில் ஓடி வர மாதிரி மாறிடுச்சு. நான் ஃபஸ்ட்டே கொடுத்துட்றேன். நீங்கள் ரெடி பண்ண ப்ராஜெக்ட் வந்து சேவ் பண்ணணுன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சேவ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். சேவ் ஆயிடுச்சு. இதை பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறது, இது வந்து நீங்கள் முன்னாடி வந்து உங்கள் வால்பேப்பரை நீங்கள் வச்சுக்கலாம். ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுறது இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷேர் ஆப்ஷன் கொடுப்பாங்க. நீங்கள் ஷேர் பண்ணுறதும் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் இந்த சேவ் பண்ண இமேஜ் வந்து எங்கே பார்க்கலான்னா உங்கள் கேலரிக்கு போய்ட்டு கேலரியிலேருந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எக்கோ மிரர் இருக்கும், அதை போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக அப்படி பண்ணியிருக்கேன். பாருங்கள் மொதல் பண்ண இமேஜ் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆப் பற்றி டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்கள் எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் ஆகணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.